தொண்ணூறு வயதிலும் இளமை, குழந்தை பெறக்கூடிய ஆற்றல், ஏறத்தாழ 120 150 வருடங்கள் உயிர் வாழக்கூடிய தன்மை, கல்வியில் சொல்ல தேவையில்லை, அழகில் அப்பப்பா பொன் அடுத்தா, இந்த ஊர்லேருந்து தான் பொன் எடுக்கணும் என்று ஆண்களும் குடும்பங்களும் அலைந்து திரிகின்ற ஆச்சரியப்படுகின்ற ஊர் இது. கேன்சர் போன்ற உயிரை கொள்ளும் எந்த நோயும் இதுவரைக்கும் யாருக்குமே வராத ஊர் அது. வாழும் காலமெல்லாம் பூஜ்ய வெப்பநிலையே வாழும் வடக்கு பாகிஸ்தானின் காகோரம் என்ற மலைப்பகுதியில் குன்சவலி என்ற பள்ளத்தாக்கில் வாழும் ஹுன்சா கொம்யூனிட்டி மக்களே அது. இஸ்லாம் மதத்தை பின்பற்றும் 87,000 மக்கள் தொகையை மாத்திரமே கொண்ட இந்த ஹுன்சா கொம்யூனிட்டி மக்கள் பேசும் மொழி ஹுசாஸ்கி. தாங்கள் அலெக்சாண்டரின் பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் என்று கூறும் இந்த மக்கள் 4ஆம் நூற்றாண்டில் அளவில் தான் இந்த பள்ளத்தாக்கில் குடியிருக்கிறார்கள். உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் இருந்ததா என்று உலகத்துக்கு தெரிய வந்தது எப்போது தெரியுமா? 1984 அப்துல் என்ற நபர் லண்டனுக்கு போறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு போறார். 1984 பாஸ்போர்ட்டை கொடுக்கிறார். பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷன் பண்ற நேரம் பாஸ்போர்ட்டை போடப்பட்டிருந்த திகதி அவர் பிறந்த திகதி 1832. சம்பவம் நடந்தது 1984. அப்போ அந்த அப்துலுக்கு வயசு 152. பாஸ்போர்ட்டை வெரிஃபை பண்ண பாஸ்போர்ட் ஆபீசர்ஸுக்கு ஆச்சரியம். அப்போதுதான் தெரிய வந்தது இந்த சமுதாயம் இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று. குறிப்பாக ஒரு நாளைக்கு 2 தடவைகள் உணவுண்ணும் இந்த மக்கள் தானிய வகைகள், பால்கள், பழங்களையே அதிகமாக உண்ணுவதுண்டு. நான் வெஜிடேரியன் ஃபுட் இவர்கள் பெரும்பாலும் சாப்பிடுவதில்லை, முட்டையை தவிர. குறைவாக சாப்பிட்டு அதிக தூரம் நடைப்பயிற்சி செய்யும் இவர்கள் ஒரு நாளைக்கு 5 தொடக்கம் 20 கிலோமீட்டர்கள் சாதாரணமாகவே நடப்பார்களாம். மேலும் ஒரு வருடத்துக்கு 2 தொடக்கம் 3 மாதங்கள் பழச்சாறு மாத்திரமே அருந்துவார்கள். என்னதான் வெப்பநிலை 0 இருந்தாலும் குளிர்ந்த நீரில் குளிக்கவே இவர்கள் விரும்புவார்களாம். நம்மளை போல வாட்டர் சப்ளை வாட்டர் அங்கே இல்லை. அதால் பனிக்கட்டிகள், பனியுடன் தொடர்புள்ள பனிப்பாறைகள் உள்ள இடங்களில் தான் தண்ணீரையே குடிக்கிறார்கள். பதப்படுத்தப்பட்ட உணவு என்ற வார்த்தை இவர்களிடத்தில் இல்லவே இல்லை. குறிப்பாக பழங்கள் மற்ற தானியங்களை நேரடியாக சாப்பிடுவதை இவர்கள் விரும்புவார்களாம். என்னதான் உணவுகள் சாப்பிட்டாலும் வால்நட்டை பிரதான உணவாக இவர்கள் சாப்பிடுகிறார்கள். ஒருவேளை இவர்களுக்கு புற்றுநோய் வராமல் இருப்பதற்கான காரணம் போல்நாட்டில் இருக்கும் B17 விட்டமினாக இருக்கலாமோ என்று தோணுகிறது. உலகத்திலே அழகானவர்கள் வாழும் இடம், ஆயுள் காலம் அதிகமானவர்கள் உள்ள இடமான இந்த ஹுன்சாவளி பள்ளத்தாக்கிற்கு ஒரு தரம் வாழ்க்கையில போயிட்டு வாங்க. புகைப்படம் எடுப்பதற்கும் ஒரு இரவு தங்கி இருப்பதற்கும் மிக பொருத்தமான இடம். எனக்கு லைஃப்ல ஏதாவது அவுட்டிங் போறதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் நிச்சயமாக நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன். கல்யாணம் என்று வரும்போது இந்த ஹுன்சா கம்யூனிட்டி பீப்புள்ஸ் அவங்கள சமூகத்தில் உள்ளவங்களையே திருமணம் முடிப்பது வழக்கம். இந்த அளவு அழகான பெண்கள் உள்ள ஹுன்சா கம்யூனிட்டிக்கு போறதுக்கு சான்ஸ் கிடைச்சா கடத்தின்னு வந்து கல்யாணம் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.